நான் பார்த்திபன் சார்கிட்ட வந்து அஸ்டண்டாக ட்ரை பண்ணுவேன் சொத்து கட்சியில். அப்போ டெய்லி ஒரு சீன் கொண்டு போய் கொடுப்பேன், அவர் வந்து அவருக்கு அவர் யோசிக்கிற மாதிரி சீன் பண்ணி கொண்டு போய் கொடுப்பேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசியாக ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார், நல்லா யோசிக்கிறா நல்லா பண்ணுறவுக்கு என்ன மாதிரி யோசிக்கிறதுக்கு தான் நான் இருக்கல நீ எதுக்கு அப்படின்னாரு. அந்த நிமிஷம் கரெக்டு தான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் மாதிரியும் யோசிக்கிறது இல்லை. ஆனால் சொத்து கட்சியில் நான் சேர்த்துக்கிட்டாரு, பட் படம் வந்து முடியலை. அதை இப்போ ஷூட்டிங்கில் ஞாபகப்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் எல் சார்கிட்ட நான் வேலை பார்த்தேன். அதாவது எல் சாரை பற்றி ஓசை வழியில் சொல்லணும்னா, செவிடராக நடியுங்கள், எல்லா திசைகளையும் கேளுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அவர் அப்படித்தான் பேசவே மாட்டார். நம்மளோட சொல்கிறத கேட்குறாரா கேட்குறாரு தெரியாது, ஆனால் எல்லா இடத்தையும் வந்து அவர் காது வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். கண் வாட்ச் பண்ணுறத விட காது வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அசம்பி மறந்து கூட சொல்ல முடியாது. நான் ஒரு 7-8 டேரக்டர்கிட்ட வேலை பார்த்துட்டேன். எல்லா டேரக்டர்கிட்டையுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்சியராக வேலை பார்ப்போம், ஆனாலும் உள்ளுக்கு ஒரு பதட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பதட்டம் இல்லாமல் நான் வேலை பார்த்த ஒரே டேரக்டர் வந்து எல்வி சார்ட்டை மட்டும்தான். பார்த்து ஒரு சட்டம் நடிக்கும்போது கூட இன்னும் அந்த அஸ்டாண்ட் ஃபீல்டில் தான் வந்து ஒரு சின்ன பதட்டமெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல் சார்கிட்ட ஒரு நாள் போடணுன்னு, சார் நடிக்கணும் சார் அப்படின்னு. அப்படியா, சரி உனக்கு மீட்டர் வேணுமா மேட்டர் வேணுமா அப்படின்னு கேட்டார். மேட்டரை கொடுங்க சார் அப்படின்னு. அப்போ ஒரு டைம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இந்த படத்துக்கு முருகேஸ்வரா ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி சார் உங்களை சொன்னார், வந்து பாருங்க அப்படின்னாரு. சரின்னு வந்து வந்தேன். அப்போ அவர் சொன்னார், பிச்சைக்காரன் வந்து உங்களுக்கு பெரிய ரீச் கொடுத்துருக்குது, ஒன்று அட்லீஸ்ட் அதுக்கு ஈக்குவலாவது கொடுக்கணும், இல்லை அதை தாண்டி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொன்னார். அது இந்த படத்தில் வந்து உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத விட கனகக்கண்ணன் மாஸ்டர் தான் சொன்னார் அது இருக்கிறத நம்பினேன். என்னென்னா, எடுத்தவொடனே வந்து ஃபைட்டு, எங்கள் 3 பேரும் பார்க்குறாரு. மாஸ்டர் பார்த்துட்டு தூரத்தில் இருந்து சொல்கிறாரு, ஐயா பிஞ்சு உடம்பு, இதை வச்சுட்டுலாம் நான் ஃபைட் பண்ண முடியாது அப்படின்ட்டாரு. எனக்கு திக்கு திக்குன்னு அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் மாஸ்டர்கிட்ட வந்து, இல்லை மாஸ்டர் நான் பண்ணிவிடுவேன் அப்படிலாம் சொல்கிறதுக்கு வந்து ஒரு டைரக்டராக அவங்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ வந்து என்ன செய்கிறது அப்படின்னு வந்து நினச்சிட்டே இருந்தேன். அவருக்கு விருப்பமே இல்லை, என்னத்தை எடுக்கிறத அப்படியே தலையை தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருந்தார். அப்புறம் ஒரே ஒரு ஷாட்டில் வந்து நம்ம பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம்தான் அவர் வந்து நம்பினார். அதுக்கப்புறம் அந்த ஃபைட்டை 13 நாள் வச்சு செஞ்சார். நடிக்கிறது கூட ஈஸி, ஆனால் ஃபைட் பண்ணுறது ஒரு நாளைக்கு 4 ரூபா 5 ரூபா கட்டி இறக்குறது இருக்குல்ல மாஸ்டர், நல்லா இருக்கீங்க மாஸ்டர். 10 நாள் அதிலிருந்து வெளியே வர முடியல மாஸ்டர். ஸோ இவ்வளோ பெரிய வாய்ப்பையும் இவ்வளோ பெரிய அடையாளத்தையும் கொடுத்த பார்த்திபன் சாருக்கும், எலி சாருக்கும், கௌதம் கார்த்தி சாருக்கும், ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும், முருகேஸ்வாவுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மித்தன் மகேஸ்வரன். எலில் சாரோட ரொம்ப நாள் முன்னாடியே ட்ராவல் பண்ண வேண்டியது, சில காலங்களால் கட்டாயத்தால் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ இந்த படத்தில் வந்து சார் எனக்கு கூப்பிட்டு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். எதுவுமே கேட்கல, திடீர்னு இந்த படத்தை வந்து நீ பண்ணி தான் ஆகணும்ன்ட்டாரு. ஆனால் இந்த படத்தில் ஷூட்டிங் போக போக வந்து இந்த கேரக்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ தேங்க்யூ சார். பார்த்திபன் சார் அவரோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது, ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து அவர் கூட வந்து நடிக்க முடியாது, ஏன்னா பேசவே விட மாட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், ஆமாம், ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் அவர் கொடுத்த இடம் வந்து ரொம்ப பெருசு. இமான் சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்டு தேங்க்யூ சார் கணன் மாஸ்டர், பின்னி பென்ட் எடுத்துட்டாரு, பாதி நாள் வந்து வேலையே செய்ய முடியல. ஸோ தேங்க்யூ மாஸ்டர். ப்ரொடக்ஷன் டீமுக்கும் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகையாளராக பல ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு சினிமா குரூ மெம்பராக இங்கே வந்து நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நான் பார்த்திபன் சாரை பத்திரிகைக்காக நிறைய பேட்டி எடுத்திருக்கிறேன் நான், அவரோட ரொம்ப நெருங்கி பழகிற வாய்ப்பு இருந்தது. ஆனால் இந்த படத்தில் அவர்கிட்டேருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். எவ்வளோ அழகாக ஒரு விஷயத்தை ப்ரெசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அதே மாதிரி எழில் சாரையும் நான் மீடியாவில் இருக்கும்போது நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நான் சினிமாவுக்கு எழுத வந்து தோழா எழுதி அந்த சமயத்தில் பார்த்துட்டு நம்ம ஒரு படம் பண்ணுவோம் பாபு அப்படின்னு கேட்டார், சொன்னார். சரி பார்க்குற இடத்துல சொல்கிறது தானே அப்படின்னு நினச்சேன்.
ஆனால் ரொம்ப சரியான ஒரு ப்ராஜெக்டாக காத்திருந்த மாதிரி இந்த படம் பற்றி பேச்சு வரும்போது எனக்கு கால் பண்ணார். ஒரு காமெடி கதையில் உங்களை வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சேன் பாபு, ஒரு டெப்த்தாக எழுதணுங்கிறக்காக தான் உங்களை கூப்பிட்டேன், எழுதுவணுமோ அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்து எழுதுறதுக்கு அனுமதிச்சு இவ்வளோ நல்ல வேலை வாங்கின எழில் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான விழாவில் உங்கள் எல்லோரும் பார்த்ததில் வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் சமூக வலைதள நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே வணக்கம். ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம். எனக்கு வந்து எழில் சார்ன்றது வந்து நான் அவங்களுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி, ஏன்னா ஆரம்பத்தில் தீபாவளியிலேருந்து ஆரம்பித்தது. ஏன்னா கூட சுசீந்திரன் இங்கே உட்காந்துருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. எழில் சார் எப்பவுமே எப்படின்னா, நீங்கள் ட்ரைலர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எழில் சாருக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவருடைய படம்னா ஃபுல் த்ரோட் காமெடி இருக்கும். ஒரு 15 காமெடி ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஒரு ஷார்ட் வச்சா 15 பேரும் போராடுவான், 15 பேரும் அடித்து தள்ளுவான், கவுண்டர் போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அவர் எப்பயுமே கோடம்பாக்கத்தில் ஷூட் பண்ணிட்டா அவர் வந்து போரூரில் உட்காந்துருப்பார். அவங்களே பார்த்துக்கிடுவாங்க, அவங்களே பண்ணிடுவாங்க, அவங்களே எடிட் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால், வேலையை வந்துட்டா வெள்ள காரணம் தான் நானும் சுசீந்திரன் பேசிகிட்டு இருந்தோம். அந்த 18 நிமிஷம் காமெடியுமே சார் பக்கத்துலேயே இல்லை, அங்கே சூரியகிரி எல்லாம் இருக்காங்களே, ரவி மரன் இருக்கார், ஓகே அவங்களே எங்கே எடிட் பண்ணுவோம் பண்ணிக்குவாங்க, அவங்களே ஆரம்பிச்சிடுவாங்கப்பா. அந்த மாதிரி எங்கள் மேலே நம்பிக்கை உள்ள ஒரு அற்புதமான இயக்குனர், வெற்றி படங்களை நிறைய கொடுத்த இயக்குனர். இன்னைக்கு வரும் கரண்ட்டில் என்ன படம்னாலும் ஒரு காமெடிக்கு வந்து கேரண்டி அப்படின்னா அப்படி ஒரு இயக்குனர். இந்த படம் வந்து அந்த ஜேனல்லே தாண்டி வேறு மாதிரி ஒரு ஜேனல் உள்ள படம். ஸோ அந்த படத்தில் வேறு யாருமே இல்லை, நான் இருக்கேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது, இயக்குனர் பார்த்திபன் சார் கூட நான் நடித்து பயங்கரமான ஹாப்பி. என்கிட்ட என்ன சொன்னார்னா அப்படின்னா, எழில் சார் ரோபோ வேறு யாருமே கிடையாது, உன்னை ஒரு ஆள் தான் போட்டிருக்கேன், கடு கலவு காமெடி வந்துச்சு புண்ணிட்டிருக்கேன் அப்படின்ட்டார். என்ன சார் காமெடி இல்லையா அப்படின்னா, பார்த்திபன் சார்கிட்ட சார் இது இந்த ஃப்ரேம்லேருந்து காமெடி வரக்கூடாது அந்த மாதிரி படம் அப்படின்ட்டார் அப்படின்னு. ஆனால் பார்த்திபன் சாருடைய ஸ்டைல் நமக்கு தெரியும், வார்த்தை வித்தகர், ஒன்றுமே இல்லாத புதுசாக என்னென்ன பண்ணணுமோ இந்த படத்தில் சைலண்டில் ஏன்னா ஆ அப்படின்னா தான் பார்த்திபன் சார் வாய்ஸ் வரும், அதனால் சொல்லி காமிச்சேன். யாராவது கை தட்டுவீங்க நினச்சேன், கை தட்டல. இந்த பாருங்கள் ரூபு, இந்த ஷார்ட்லாம் நம்ம இப்படி இருக்கோம், நீங்கள் இதை பாருங்கள், பார்த்துட்டு என்னை திரும்பி பாருங்கள், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளையும் எனக்கு ஸ்பாட்டில் வந்து சொல்லி கொடுத்தது பார்த்திபன் சார், அதுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா வந்து ரெண்டு நாளாக வந்து நாங்கள் ஒரு சின்ன சின்ன வேர்டெல்லாம் யூஸ் பண்ணோம், அது எழில் சாருக்கு தெரியாது. ரெண்டு நாள் ஷூட் முடிஞ்சு, மூணாவது நாள் என்கிட்ட எழில் சார் கேட்குறாரு, ரோபோ நீங்களும் சார் வந்து ஏதோ கூவாலாம் போட்டு பேசியிருக்கீங்க, அது என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்தேன், ஓ இதைத்தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, இது தெரியாமல் விட்டேன் அப்படின்னு பார்த்தா எடிட் பண்ணி பார்த்தேன், நான் காமெடி எங்கேயும் வரக்கூடாதுன்னு பார்த்தா நீங்கள் பண்ணுற எக்ஸ்பிரஷனே அப்படி இருக்குது, இதே இதில் போயிருங்க அப்படின்னாரு. ஸோ அதுக்கு ஃபுல் கிரெடிட் வந்து பார்த்திபன் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு. சின்ன சின்ன விஷயங்கள், ஏன்னா அவருடைய சிங்கிள் ஷாட் படமும் பண்ணியிருக்கேன், அதற்கான மேடை, அந்த மேடையில் வரும்போது அந்த விஷயத்தை நம்ம பேசுவோம். ஸோ இங்கே வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கு இவனை மனமார்ந்த நன்றி. எழில் சாருடைய கம்பெனியில் நான் இருக்கேன்றப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, எழில் சாருடைய ஜேர்னல் ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும். தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். எல்லோருக்கும் வணக்கம். ரோபோக்கு ஒரு 7-8 வரியில் சொன்னீங்க, எனக்கு 2 வரியில் முடிச்சிட்டிங்க. கவனிச்சாரா மேடம் உங்களுக்கு, அடுத்த வாட்டி சொல்லுங்கள், கவனிச்சிட்றேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய, நான் ரொம்ப பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் எழில் சார், தொடர்ந்து எனக்கு அவருடைய படங்களை வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காரு. இந்த படத்துலையும் வாய்ப்பு கொடுத்துருக்கார், பட் ஒரு சின்ன ஒரு சீன் தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். சாரோட படத்தில் ஒரு பாசிங் ஷாட்டில் வரத்துக்கு கூட நான் தயாராக இருக்கேன். ஸோ அந்த மாதிரி அது மாதிரி சொன்னாலும் அவர் அது மாதிரி வேஸ்ட் பண்ணிட மாட்டார், அந்தளவுக்கு எனக்கு அவர் மேலே அபிமானம் உண்டு. ஈவன் செட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறது கூட நான் தயாராக இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு சார் மேலே எனக்கு ஒரு அபிமானம் உண்டு. புதுசாக அழகாக அற்புதமான ஒரு திறமைசாலி பார்த்திபன் சார், அழகான ஒரு ஹீரோ கௌதம் கார்த்திகோட சேர்ந்து ராஜேஷ்குமாரோடைய நாவலை எடுத்து ஒரு படமாக கொண்டு வந்திருக்கார், புது ஜானரில் வந்திருக்கார்.
அவர் காதலை தொட்டார் ஹிட்டு, காமெடியை தொட்டார் ஹிட்டு, இப்போ புது ஜானலில் சொல்லியிருக்கார். கண்டிப்பாக இந்த தடவை கன்னை கையில் எடுத்துக்கார், வின்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நானும் எதுக்கும் இதுக்கு சொல்லிக்கிறேன், அகர முதல் எழுத்தெல்லாம் மாதி பகவன் முதற்றே உலகம். ஏன்னா ஹீரோயின் இவ்வளோ தமிழ் பேசி நான் பார்த்ததே இல்லை, எல்லாம் வரதெல்லாம் ஒரே ஹிந்தி இங்கிலீஷுமா இருக்கும், திடீர்னு ஃபுல்லாக உழவன் அது இதுன்னு போயிட்டாங்க. சரி, நம்மளும் நம்ம பங்குக்கு ஒரு திருக்குறள் சொல்லணும்னு சொல்லணும், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே குரல் முழுசாக இது ஒன்று தான், அதனால் அதை சொல்லிட்டேன் நான். ஸோ வெரி குட் மேம், வெரி நைஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈல் சார் படத்தில் எப்போ நடிக்கிறதா இருந்தாலும். வழக்கமாக இந்த எடிட்டர் பேசிட்டு இருக்கும்போது அந்த கோபிகிருஷ்ணா சார் சொன்னார், வழக்கமாக அவர்களோட படத்தில் எல்லாத்துலேயும் கூட்டம் கூட்டமாக இருக்கும், ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிறதா இருந்தால் கூட ரகசியம் பேசிக்கிறாங்க சார்னா பின்னாடி ஒரு திருவிழா ஒன்று வச்சுக்குவோமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவர் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கூட்டம் இருக்கும், அவரை நம்பி ஒரு கும்பலே பிழைக்கும் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுவார். பட் இந்த தடவை லிமிட்டட் கேரக்டரை வச்சு ஒரு சுவாரஸ்யமான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக அது வெற்றி பெறும் பட்சத்தில் எழில் சாரிடம் வந்து வித்தியாச வித்தியாசமான கேரக்டர்களோட நிறைய வித்தியாசமான ஒரு ஜானரில் படங்கள் வரும். எல்லா படத்துலையும் நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இப்போ துண்டு போட்டு வச்சுக்கிறேன் நான். அப்புறம் எழில் சார் அண்டு இமான் சார் அண்டு யுகபாரதி இவங்களோட காம்பினேஷன் பட்டைய கலப்பம், அவருக்கு இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே அப்படி தான் இருந்திருக்கு. இதுலேயும் அந்த பாடல்கள் அந்த ராக் அண்ட் ரோல் சாங்கு ரொம்ப பார்க்கும்போதே ஒரு பெப்பியாக இருக்குது. இன்னொன்று தைலாங்குயில், நாங்கள் அது என்ன வார்த்தைன்னா புரியல, தயிர் வைக்கிற பொம்பளையா சார் எதுவும் அது மாதிரி இல்லையா, தைலாங்குயில் புது வார்த்தையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அந்த சித் ஸ்ரீராமோட வாய்ஸில் பிரமாதமாக இருக்குது. ஸோ அருமையான பாடல்கள், இந்த மாதிரி ஒரு ஜானரில் வர்றதுங்கிறது ரொம்ப வித் ஹியூமர் பிளண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு, சூப்பர். இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெற்று எல்லோருக்கும், ப்ரொடியூசருக்கு குறிப்பாக, அவர் ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டர், நாட் ஓன்லி ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி, அவர் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்லி, டெக்னீஷியன் ஃப்ரெண்ட்லி, எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்லியான ஒரு டைரக்டர். ஏன்னா எதிர் அணியிறவே அவரை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு இதில் இருக்கார் இன்றைக்கி இந்த இயக்குனர் சங்கத்தில். ஸோ அற்புதமான ஒரு இயக்குனர், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த டெசிபல் மாற மாற யாரும் படம் பார்க்க முடியாது, காது வலிக்க ஆரம்பிச்சிடும், அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு, அது ஒரு மெஸ்மரிசம் இருந்துச்சு. நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணதை தாண்டி இப்போ 5.1 வரும்போது அது வேறு ஒரு கலரில் இருந்துச்சு. அந்த சவுண்டு இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அந்த ப்ளஸ் எப்படின்னா, எழில் சார் படத்தில் எப்போதுமே ரோபனும் ரோபன் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தார், அதே மாதிரி சாம் சார் சொன்னார், லவ் சொல்கிறதா இருந்தாலும் சரி ரகசியம் பேசுகிறதா இருந்தாலும் சரி ஒரு க்ரௌடு இருக்கும். எடிட்டிங்கில் நாங்கள் உட்காந்து தேடுவோம், யாரோ ஒருத்தர் வாய்ஸை விட்டாங்க அதை கட் பண்ண அப்படின்னா, இன்பிட்வீனில் ரவிமிரியா சார் இடையில ஒரு வாய்ஸை விட்டுவார், எப்போதுமே வந்து ஓவர்லாப் பண்ணி பேசிட்டா கட் பண்ண முடியாது. அந்த விஷயத்த வந்து ரோபன் ரவிமிரியா சார் சான்ஸ் இந்த ஒரு டீமே இருக்கும், இந்த டீம் யார் போட்டு போட்டு நான் கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கூட்டமாக பேசுகிறாங்க, எங்கே கட் பண்ணுறதுன்னு உட்காந்து எயில் சார்லேருந்து அஸ்டன்லேருந்து உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கோம். அது இந்த படத்தில் இல்லை, ஆனாலுமே அதை ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திபன் சார் வந்து கட் பண்ணவே முடியாத அளவுக்கு ரியாக்ஷன் போட்டு எங்கேயுமே கட் பண்ண முடியல. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திபன் சார் அத்தனை பேரையும் மேட்ச் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு. நான் தனிப்பட்ட முறையில் ரொம்ப ஒரு எயில் சார் படத்துலேருந்து ஆரம்பத்துலேருந்து இருக்கும்போது நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சாரோட, இதில் பயங்கர டிஃப்ரெண்டான ஒரு ஜானருக்குள்ளே அழைச்சிட்டு போயிருக்காரு. லவ் எவ்வளோ தெளிவாக எல்லார் மனசுக்குள்ளேயும் கொண்டு போய் சேர்த்தாரோ, அதே மாதிரி காமெடியை எவ்வளோ தெளிவாக கொண்டு போய் சேர்த்தாரோ, அதே மாதிரி இந்த சஸ்பென்ஸ் இதுலையும் எக்ஸ்ட்ராடினரியாக கொண்டு போய் சேர்த்துருக்காரு. படம் பாருங்கள், இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்து. அவருக்கும் வணக்கம். எழில் சார், முருகேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச், என்னோடய முதல் படம். அதே மாதிரி தேங்க்ஸ் டு என்டையர் டீம், கடற்கங்க மாஸ்டர் தேங்க்யூ, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி எழில் சார் நிறைய சொல்லி கொடுத்தாரு, முருகேஷ் பாபு சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், அவர்னால தான் இந்த படத்தோட வாய்ப்பு கிடச்சிது, அவர் தான் ஃபோட்டோ காமிச்சு எழில் சார்கிட்ட எழில் சார் ஓகே பண்ணது, ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு என்டையர் டீம் அண்ட் தேங்க்யூ.